கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் மகிழப்படுவதாக. உங்களை மகிழ்ச்சியுடன் கர்த்தரை நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சுமார் 25 ஆண்டுகளுக்கு அதிகமாக கர்த்தருடைய பணியை பல்வேறு விதங்களை நிறைவேற்றி வர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். நீண்ட காலமாக மாத இதழ் ஒன்றை தமிழில் வெளியிடுகிறோம், ஆங்கில இதழ் ஒன்றை வெளியிட்டு வருகின்றோம். மட்டுமல்லாமல் 60 தலைப்பிலே புத்தகங்களை வெளியிட ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, 20-25 ஆண்டுகளாக தினசரி தியானம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அநேகருக்காக வெளியிடப்பட்டு வருகிறது. அதனால் அநேகர் பயனடைந்து வருகிறார்கள். வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் தியானம் வெளியிடுகிறோம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிற முக்கியமான ஆவிக்குரிய கூட்டங்களிலே, கருத்தரங்களிலே, இன்னும் பல்வேறு விதமான நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். மட்டுமல்லாமல் நாங்கள் அவ்வப்பொழுது பேர்ன்ஸ் என்ற தலைப்பில் ஒரு முழு நாள் கூடுகையை நாங்கள் நடத்துவோம். இவ்விதமாக பல்வேறு ஊழியங்களை நிறைவேற்றி வருகின்றோம். கடந்த ஒரு வருட காலமாக தான் நாங்கள் யூடியூப் வழியாக அதிகமான நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் கொஞ்சம் தேவ செய்திகளை யூடியூப் வழியாக வழங்கினாலும் அதிக கவனம் அதில் செலுத்தவில்லை. கடந்த ஓராண்டு காலமாக அதிகமாக நிகழ்ச்சிகள் வழங்கி வருகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் தான் நாங்கள் அதிகமாக ஊழியம் செய்வதால் அதுக்கு முன்பிலிருந்தே செய்து கொண்டு தான் வருகிறோம். அவிதமாக அது மட்டும் நீண்ட காலமாக டிவி வழியாக எங்களுக்கு கருத்து கொடுத்த வாய்ப்பின் அடிப்படையில் டிவி வழியாகவும் ஆண்டைய வார்த்தையிலே அளித்து வருகிறோம். இதன் மத்தியிலே காணிக்கை தொடர்பான காரியங்களிலே எங்களுடைய ஊழியர்களுடைய நிலைப்பாடுகளை குறித்து அனைவருக்கு கேள்விகள் உண்டு. ஆனால் எந்த கேள்விக்கு நான் தனியாக பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்காது. ஏனென்றால் நான் அளிக்கிற எல்லா தேவ செய்திகளிலும் காணிக்கை தொடர்பான இந்த ஜீவனுடைய ஊழியர்களுடைய நிலைப்பாடு என்னவென்பதை அறிந்து கொள்வதற்கு போதுமான வாய்ப்பு உண்டு. ஒருபோது நாங்கள் இத்தனை ஆண்டுகள் பத்திரிகை வெளியிட்டாலும் காணிக்கைகள் வழங்குவது தொடர்பான எந்த ஒரு விசேஷ திட்டத்தை அறிவிப்பதோ, கவர்ச்சியான அறிவிப்புகளை கொடுப்பதோ, இல்லை இவ்விதமாக எங்கள் ஊழிய தேவைகள் இருக்கிறது அவைகளுக்கு நீங்கள் உதவுகள் என்று கேட்பது இதுவரையிலும் செய்யவில்லை. எவ்வளவோ தேவைகள் உண்டு, எவ்வளவோ அவசியங்கள் உண்டு. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்ட சில சிந்தனை அடிப்படையில் அவ்விதமாக காணிக்கை நாங்கள் கேட்டதில்லை. எத்தனையோ புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நீங்கள் புத்தகம் வெளியிடுறீர்கள் உதவி செய்யுங்கள் நாங்கள் கேட்டதில்லை. அது டிவி வழியாகவும் செய்யவில்லை. யூடியூப் வழியாக சுமார் 1000 வீடியோக்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். எந்த வீடியோவிலும் காணிக்கை கொடுங்கள், இந்த ஊழியத்திற்கு அதிகமான பணம் தேவைப்படுகிறது, நீங்கள் உதவிக்கார நீட்டுகள் என்றெல்லாம் நீங்கள் கேட்டதில்லை. மட்டுமல்ல பல்வேறு இடங்களுக்கு நான் ஊழியர்களுக்கு சென்றிருக்கிறேன், எந்த கூட்டத்திலும் நான் காணிக்கை கேட்டதில்லை. அது மட்டுமல்ல, அது பேர்ன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள் கூடுகை அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக விளங்குகிற ஒரு கூடுகை. அதற்கு மிகுதியான பண செலவு உண்டு. ஆனால் நாங்கள் யாரிடத்திலும் அதற்காக காணிக்கைகளை கேட்பதில்லை. ஆனால் தன்னார்வமாக கொடுக்க முன்வருகிறவர்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள என்றால் எங்களிடத்தில், அதாவது யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பொருளாதார வசதி எதுவும் கிடையாது. ஆயினும் யாரிடத்திலும் காணிக்கை என்ற பெயரிலே நாம் அவர்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் அவ்விதமாக காணிக்கை கேட்பதில்லை. அதுக்காக அதாவது காணிக்கைக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஒரு பாடல் பாடி அந்த பாடல் இடத்துல காணிக்கை போடுங்கள், இவ்விதமானங்கள் செய்வதில்லை. ஆனால் தன்னார்வமாக கொடுக்க முன்வர்களுடைய காணிக்கைகளை நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அவற்றை ஒழித்து பயன்படுத்தும். பெரும்பாலும் இந்த பேலன்ஷீட் மீட்டிங்ஸில் நாங்கள் செலவு செய்கிறதனுடைய அளவில் சில நேரங்களே அதாவது 50% கூட சந்திக்கப்படும். சில இடத்துல 25% தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கர்த்தர் வேறு வழிகளிலே தருகின்ற உதவிகளை கொண்டு நாங்கள் இவளை செய்கிறோம். ஏனென்று சொன்னால் காணிக்கை கேட்பது கூட தவறு கிடையாது. 1 கொரிந்தியர் 9:7-9:11-12 இவெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீர்கள் சொன்னால் தேவ ஊழியத்தை செய்கிறவனுக்கு அந்த தேவ ஊழியத்தினாலே அவனுக்கு அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதற்கு தொடர்பான அதிகாரம் அவனுக்கு உண்டென்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அதாவது போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டக்கூடாது, தண்டில் சேவகம் செய்கிற எவரும் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அதை செய்வானோ. அது மட்டுமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு அந்த சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கும் பொழுது உங்களுடைய சரீர நன்மைகளை அறுவை செய்வது பெரிய விஷயமா என்றெல்லாம் பவுல் கேட்கிறார். ஆனாலும் 1 கொரிந்தியர் 9:12 அவர் சொல்லுகிற காரியம் என்றால் இவ்விதமாக காணிக்கையை கேட்பதற்கும் வாங்குவதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் குறிப்பிட்ட சில காரணங்கள் நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அநேகரதை பயன்படுத்துகிறால் நாங்கள் பயன்படுத்த, ஏனென்று சொன்னால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அது ஒரு தடையாகவோ ஒரு பாரமாகவோ மாறிவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை செய்வதில்லை சொல்லுவோம். அதுபோல தான் நாளைக்குடைய ஊழியங்களிலே காணிக்கைகளுக்காக விசேஷமான எந்த திட்டங்களையும் வகுத்து கேட்பதில்லை, எந்த கவர்ச்சியான அறிவிப்புகளும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அநேகரை தன்னார்வமாக கொடுக்கும்படியாக ஏவி அவர்கள் கொடுக்கிற அன்பான உதவிகளை கொண்டுதான் ஊழியங்கள் நடைபெறுகிறது. மற்றபடி நாங்கள் ஏதோ ஒரு தொழில் செய்தோ இல்லை எங்கள் குடும்பத்திலிருந்து கொண்டு வந்தோ அந்த ஊழியங்களை நிறைவேற்றவில்லை. கர்த்தர் எவ்வளவு தருகிறாரோ அந்த அடிப்படையில் ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம். எனவே காணிக்கை தொடர்பான எங்களுடைய நிலைப்பாட்டை குறித்து எல்லோருக்கும் அறிந்து கொள்ள வாய்ப்பு. அது மட்டுமல்ல, என்னுடைய தேவ வார்த்தையில் நான் பேசுகிற தேவ வார்த்தையில் கேட்கும் பொழுது சிலருக்கு கொடுக்க வருகிற காணிக்கைகளை கூட திருப்பி கொண்டு செல்கிற ஒரு மனநிலை ஏற்படும். ஏனென்றால் காணிக்கை கொடுப்பதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துவிடாது,
காணிக்கைகளை மட்டுமே அடிப்படையாக வைத்து தெய்வங்களை ஆசீர்வித்து விட மாட்டார் என்கிற அந்த ஒரு செய்தி பெரும்பாலும் எல்லா செய்திகளும் வரும். எனவே என்னுடைய பத்திரிகை செய்திகளாக இருந்தாலும் சரி, தியானூல் செய்திகளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பொது மேடைகளை பேசுகிற செய்திகளாக இருந்தாலும் சரி, யூடியூப் செய்திகளாக இருந்தாலும் சரி, அதை கேட்கிறவர்கள் உடனடியாக ஒரு காணிக்கையை கொடுப்பதற்கு தூண்டப்பட மாட்டார்கள். அவ்விதமாக யூடியூப் வழியாக நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையினாலே பல்வேறு விதங்களில் செய்திகளை வழங்கி வருகிறோம். எந்த நிகழ்ச்சியின் போதும் காணிக்கை கொடுங்கள் நாங்கள் இதுவரையில் கேட்கிறோம். தேவைகள் எங்களுக்கு உண்டு, ஆனாலும் அந்த தேவைகளை பொது மேடையில் நாங்கள் அறிவிப்பது இல்லை. அது மட்டுமல்ல, அந்த ஸ்க்ரீனில் எப்பொழுதுமே இந்த விதமாக பேடிஎம் வழியாக அனுப்புங்கள், இந்த வங்கிக்கு அனுப்புங்கள், இல்லைன்றா கூகுள் பே வழியாக அனுப்புங்கள், இல்லைன்னா பேபால் வழியாக அனுப்புங்கள், இப்படி எந்த விதமான அறிவிப்புகளும் இதுவரையிலும் கொடுத்ததும் இல்லை, அது போய் காண்பித்ததும் இல்லை, இந்த ஊழியர்களுக்கு பல தேவைகள் உண்டு சொன்னதும் இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் புத்தகங்களை வெளியிடுவதனாலும் அந்த மாதிரிதழ் வெளியிடுனாலும் அதற்கு சந்தா செலுத்த விரும்புகிற சிலர், புத்தகங்களுக்கான தொகையை கொடுக்க விரும்புகிற சிலர், அது மட்டும் இல்லை சில நேரங்களிலே யூடியூப் போன்ற ஊடகங்கள் வழியாக தெய்வ வார்த்தையில் கேட்கிறவர்கள் இந்த அளவிற்கு பிரயோஜனமான ஒரு ஊழியத்திற்கு நாம் ஒரு சிறு பங்கை கொடுக்கலாமே என்று அவர் தீர்மானித்து கொடுக்க முன்வருகிற பொழுது எங்களுக்கு தொலைபேசியிலே அவர் தொடர்பு கொள்வார்கள். சில நேரம் அந்த தொலைபேசி தொடர்புகளே அவர்களுக்கும் சிரமம் ஏற்படும். அது மட்டுமல்ல, அந்த அவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற, அதை அவர்களை அனுப்புகிற, அந்த மெசேஜ் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுகிற, இது போன்ற பல விஷயங்களும் பல சிரமங்கள் உண்டு. எனவே சமீப காலங்களிலே நாங்கள் யூடியூப்பில் வந்து எங்களுடைய வங்கி விவரங்களை கொடுத்துருக்கோம். எதற்கென்று சொன்னால் அது வந்து விசேஷ அறிவிப்புடன் அல்ல, இந்த விதமாக வங்கி விளக்கங்களை கொடுத்துருக்குறோம், நீங்கள் உடனடியாக எங்களுக்கு காணிக்கை அனுப்பலாம் அப்படி எதுவும் இல்லை. அதாவது யூடியூப்பில் கூட அதை எல்லோரும் கண்டுபிடிக்கவே முடியாது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என்று சொல்லப்படுகிற இடத்துல தான் அது இருக்குது. அதாவது நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குற திரையின் கீழே இருக்கிற ஒரு பகுதியில் அதை குறிப்பிட்ட ஒரு முக்கோண வடிவில் ஒரு புள்ளிங்க, அதை டச் பண்ணால் தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அவைகள் வழியாக கண்டுபிடிக்க முடியும். எனவே இதை அனுப்ப விரும்புகிறவர்களுடைய வசதிக்காக அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு அதில் நிறைய சிரமங்களை அனுபவிக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் நாங்கள் அதை செய்திருக்கிறோமே ஒழிய மற்றபடி காணிக்கைகளை பெறுவதற்கான ஒரு நோக்கத்துடன் இல்லை. எதற்காக வேலையெல்லாம் சொல்லுகிறேன்னு சொன்னால், ஒரு கூட்டம் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கை விஷயத்தில் எவ்வளவோ, அதாவது காணிக்கையை ஜனங்களது வாங்குவதற்கு எவ்வளவோ கள்ளத்தனங்கள் பின்பற்றினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதபடிக்கு காணிக்கை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இருக்கிற வியாபார நோக்கிலாம் கவனிப்பதில்லை. இது ஒரு பெருங்கூட்ட மக்கள் விதமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் சிறு கூட்டம்தான். அந்த சிறு கூட்டத்தில் கொஞ்சம் பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தவறை பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு தவறு இருக்கிறதா, ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா, அதை கண்டுபிடித்து ஹைலைட் பண்ணுற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி தேடி அலைகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. சமீபத்தில் ஒரு சில வீடியோக்களை நாங்கள் வெளியிட்ட பொழுது அதிகமானவர்கள் அல்ல, 2-3 பேர் தான், அதிகம் சொல்லவில்லை, 2-3 பேர் தான் வந்து அவ்விதமாக கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு மெயில் கூட அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி அதில் அனுப்புகிற பொழுது அவள் என்ன சொல்ல வந்திருக்கான்னு சொன்னால், நீங்கள் ஒரு வியாபாரம் மாதிரி இதை பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏன் பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டிங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டு ஜனங்கள் இதில் காணிக்கையை வாங்குறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, அவ்விதமாக கொஞ்சம் வார்த்தைகளை உபயோகித்திருந்தார்கள். அவர்களுக்கு நேரடியாக நம்ம பதில் கொடுக்கறத விட இது போன்ற கேள்வி இன்னும் ஒரு சிலருக்கு எழுந்தால் அவர்களுக்கு பதிலாகட்டும் என்ற அடிப்படை தான் இந்த பொதுத்தளத்தில் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் ஊழியத்தினுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் எப்பொழுதுமே காணிக்கைக்காக ஒரு விசேஷ விண்ணப்பம் இதுவரையும் செய்ததில்லை. நீண்ட காலத்தை கடந்து வந்துட்டோம், இனி கொஞ்சம் காலம்தான் மீதமாக இருக்குன்னு நினைக்கிறோம். எனவே இதுவரையும் பின்பற்றின முறையை தான் இனிமேலும் பின்பற்றும். ஒருபோதும் காணிக்கையை முன்வைத்து நாங்கள் கேட்கணும் அப்படி கேட்கிறவர்களெல்லாம் தவறு செய்யல, நாங்கள் சொல்லுகிறதில்லை, ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் செய்யலை. எனவே வங்கி விவரங்கள் அதில் கொடுத்துருக்கிறத ஏதோ ஒரு கமர்ஷியல் ஒரு இன்டென்ஷனில் தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறது தவறு. ஏனென்றால் அதை தவறுனு சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே அநேகரால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மறைந்திருக்கிறது. தேவைப்படுகள் ஒரு புஸ்தகம் வாங்க விரும்பினாலோ, ஒரு சந்தா செலுத்த விரும்பினாலோ, இல்லைன்னா ஒரு ஊழியத்தை தாங்க விரும்பினாலோ அவர்கள் எளிதாக அந்த வங்கி விவரங்களை பெற்றுக்கொண்டு அதை செய்வதற்காகத்தான், இல்லைன்றால் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அதை விவரங்களை பெற்றுக்கொள்ள மிக சிரமம். இந்த நோக்கம்தான் என்று வேறு எந்த நோக்கம் இல்லை. நாங்கள் எப்பொழுது எங்களை ஸ்க்ரீனில் வீடியோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இந்தந்த விதத்தில் இந்தந்த மோடில் காணிக்கணும்னு கேட்டதில்லை. எதற்கான தண்ணிலை விளக்கத்தை கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக இத்தனை ஆண்டு காலங்களும் காணிக்கை தொடர்பான விஷயத்தில் எந்த விதமான குறை சொல்வதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கினதில்லை. எனவே ஆயினும் சிலரால் சில காரியங்கள் குற்றமாக பார்க்கப்படுகிற பொழுது அதை குறித்து ஒன்றும் சொல்வதற்கில்லை. சில விஷயங்களை புரிந்து கொள்ளுகிற தன்மையில் இருக்கிற வித்தியாசம்தான், எதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை குறித்த சில வேறுபட்ட பார்வைகள் இதற்கு காரணம். எனவே கர்த்தர்தாமே எல்லோருக்கும் இது போன்ற காரியங்களை ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். எனவே இதை குறித்து நான் அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்றால் ஒவ்வொருவருக்கும் அறிவித்துக் கொண்டிருக்க முடியாது. இது போன்ற கேள்வி வருகிற பொழுது இந்த பதிவையே அவர்களுக்கு பதிலாக கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.